தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடாவில் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் ஆய்வக கட்டடங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அடிக்கல் நாட்டினார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையின் இரண்டு தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் BSL 3 ஆய்வக கட்டடங்களுக்கு மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அடிக்கல் நாட்டினார். கூட்டத்தில் பேசிய அவர், இந்த புதிய வசதிகள் ஆந்திர பிரதேசத்தின் சுகாதார உள்கட்டமைப்பிற்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் எந்தவொரு சுகாதார அவசர நிலை சவால்களையும் எதிர்கொள்ள உதவும். அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள சுகாதார உள்கட்டமைப்புகள் ஆந்திர மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆரோக்கியமான நாடுதான் வளர்ந்த நாடாக மாற முடியும். மக்களுக்கு தரமான சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்குவது அரசின் பொறுப்பு. அதற்காக மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மருத்துவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அதிக மருத்துவ கல்லூரிகளை உருவாக்குவதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளது. நாட்டில் MBBS மற்றும் செவிலியர் படிப்புகளுக்கான இடங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது என மன்சுக் மாண்டவியா பேசினார்.